வணக்கம், நான் தலனை. நம்மளோட சேனலில் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கீங்க, லைக் பண்ணிட்டு இருக்கீங்க, ஷேர் பண்ணிட்டு எல்லாத்துக்கும் நன்றி. தொடர்ந்து நம்மளுடைய அப்டேட் கொஸ்டின்ஸ் வரணும் அப்படின்னா பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க, தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாழ்க்கையில் வந்து யாராவது அவமானப்படணும்னு ஆசைப்படுவீங்களா? இது வரைக்கும் ஆசைப்பட்டிருக்க மாட்டீங்க, இனிமேல் ஆசைப்படுங்க. வாழ்க்கையில் அவமானப்படணும்னு ஆசைப்படுங்க. உங்ககிட்ட வந்து உங்களுடைய வெற்றிக்கு காரணம் யாருன்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்வீங்க? உங்களுக்கு பின்னாடி இருக்க யாரோ ஒருத்தர் காமிப்பீங்க, உங்கள் ஆசிரியர், உங்கள் அம்மா, யாரோ ஒருத்தர் காமிப்பீங்க. ஆனால் நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வெற்றிக்கு பின்னாடி யார் இருப்பானா, உங்களுடைய அவமானம், கண்ணீர், வலி, தோல்வி தான் இருக்கும். உங்களுடைய ஒவ்வொரு அவமானமும் தான் உங்களை இவ்வளோ பெரிய வெற்றியில் எனக்கு உட்கார வச்சுருக்கோம். வாழ்க்கையில் அவமானப்படுங்க, கண்டிப்பாக அடையாளப்படுத்தப்படுவீர்கள். உங்களுடைய அவமானப்படுதல் கண்டிப்பாக உங்களை அச்சுவராக மாற்றும். அவமானப்படுத்துகிறான் பார்த்தீங்களா, அவன் தான் உங்களை தூங்கிட்டு இருக்க சிங்கத்தை தட்டி எழுப்புறான். அவமானப்படுத்துகிறவன் தான் புகஞ்சிக்கிட்டு இருக்க ஒரு புகையில வந்து நெய்யை ஊற்றி தீயாக கொளுத்தி விடுறான். அதனால் வாழ்க்கையில் அவமானப்படுங்கள், அவமானமே உங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய வெகுமானமாய் மாறட்டும். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12வது வகுப்பு வணிகவியல் காமர்ஸ் பாடத்தில் வந்து நாம் குறித்து கொடுத்த கொஸ்டினில் நாம் சொன்னதில் எத்தனை கொஸ்டின் வந்திருக்குன்னு பார்க்குறோம். 2 மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்கள் வந்து 7 கொஸ்டின் அட்டன் பண்ணோம். ஆனால் அங்கே கொடுத்துருந்த கொஸ்டினில் வந்து 9 கொஸ்டினுமே நாம் கொடுத்துருந்த கொஸ்டின் தான் வந்துருந்துச்சு. 7 கொஸ்டின் அட்டன் பண்ணணும், ஆனால் 9 கொஸ்டின் நாம் சேனலில் சொல்லியிருந்த கொஸ்டின் தான் வந்துருந்துச்சு. ஈஸியாக மாணவர்கள் வந்து 7 கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும். அதேமாதிரி 3 மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்கள் வந்து 7 கொஸ்டின் அட்டன் பண்ணணும். நாம் குறித்து கொடுத்ததில் மாணவர்களுக்கு வந்து கரெக்டாக 3 கொஸ்டின் வந்திருக்கு. அதாவது 3×3 9 மார்க், 3 கொஸ்டின் வந்திருக்கு. 5 மதிப்பெண்கள் கேள்விகளை பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு வந்து காமர்ஸில் 7 கொஸ்டின் அட்டன் பண்ணணும். ஆனால் நாம் குறித்து கொடுத்ததில் அவங்களுக்கு அந்த 5 மார்க்லேயும் 3 கொஸ்டின் வந்திருக்கு. மொத்தமாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 மார்க்கில் 18 மார்க்கு, 3 மார்க்கில் 9 மார்க்கு, 5 மார்க்கில் 15 மார்க்கு, 1 வேர்ல்டில் ஒரு 3 மார்க்கு, மொத்தத்தில் 45 மார்க் வந்திருக்கு. நீங்கள் வந்து கொஸ்டின்ஸாக பார்த்தீங்கன்னா 70 மார்க்குக்கு 42 மார்க் வந்திருக்கு. 70 மார்க் கொஸ்டின், அதில் 42 மார்க் வந்து கேள்வி பதில் நாம் குறிச்சு கொடுத்து வந்திருக்கு. அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60% வந்திருக்கு. மாணவர்கள் இதை படிச்சிருந்தாலே மிக எளிதாக 60% மதிப்பெண்கள் பெற்றிருக்க முடியும். தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள், நிறைய கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருங்க. நன்றி.